அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இது உங்கள் கல்விரக யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஜூலை பதினேழுக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்க்க போகிறோம் இது காலையில் நம்ம பார்த்த வீடியோட அதிகப்படியான வினாக்கள் இதில் இருக்கும் இதை முதல் நியூஸ் பார்ப்பலாம் முதல் நியூஸ் பார்ப்போம் விஸ்வபூஷன் ஹரிசந்தன் என்ற என்பவர் எந்த மாநிலத்தின் ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார் அப்படின்னா ஆந்திரா மாநிலத்தின் ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்காரு இதற்கு முன் வந்து எஸ் நரசிம்மன் அப்படிங்கிறவர் பத்து ஆண்டுகளாக ஆந்திராவில் ஆளுநராக இருந்தார் இவர் தான் இந்தியாவிலே அதிகமாக முதல்வர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கிறாரு இதை நம்ம இருக்கணும் இதுக்கு முன்னாடியே நியூஸில் பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனுசியா உய்கே அப்படிங்கிறவர் எந்த மாநில புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார் அப்படின்னா சத்தீஸ்கர் மாநிலத்தின் வந்து ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்காரு இவர் வந்து இந்த மாநிலத்தின் ஆளுநராக இருந்த பல்ராம் தாஸ் அப்படிங்கிறவர் கடந்த ஆண்டு வந்து ஆகஸ்ட் மாதம் காலமடைந்தார் இறந்துட்டார் நிலையில் அவருக்கு பதிலாக மத்திய பிரதேச ஆளுநரான ஆனந்தி பென் பட்டேல் வந்து கூடுதலாக இந்த துறை வந்து இந்த மாநிலத்துக்கு வந்து ஆளுநராக இருந்தார் தற்போது வந்து முழு நேர ஆளுநராக அனுசியா உய்கே வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு இதை தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் அடுத்த நியூஸ் பர்ப்போம் அடுத்து பாருங்க அடுத்த கொஸ்டின் நெசவாளர்களுக்கான அகவிலைப்படி வந்து இந்த ஆண்டு எத்தனை சதவீதம் வந்து உயர்த்தி வழங்கப்பட உள்ளதுன்னா பத்து சதவீதம் இதன் மூலம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி ஏழு கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தில் உள்ள சுமார் ரெண்டு லட்சம் கைத்தறி நெசவாளர்கள் வந்து ஆண்டுக்கு பதினாலு கோடி ரூபாய் அளவுக்கு பயன்பெறுவார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நரேந்திர சிங் தோமர் அப்படிங்கிறவர் எந்த துறை அமைச்சர் அப்படின்னா பஞ்சாயத்து துறை அதுக்கப்புறம் தென்னை தென்னை மதிப்பு கூட்டு மையம் வந்து எந்த மாவட்டத்தில் அமைய உள்ளதுன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைய உள்ளது அடுத்த கொஸ்டின் வந்து குடியுரிமை சட்டம் வந்து இயற்றப்பட்ட ஆண்டு எதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு இது நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா இதுல என்னன்னா இப்ப தற்பொழுது இருந்து திருத்தம் செய்யப்பட உள்ளாங்க உள்ள இதன் மூலம் வெளிநாட்டிலிருந்து அதாவது அண்டை நாடுகளிலிருந்து இந்தியாவுக்குள் வந்த இந்து ம பார்சி சீக்கியர் பௌத்தர்கள் கிறிஸ்தவர்கள் ஆகிய மதங்களை சேர்ந்தவர்களுக்கு அவங்க கையில் ஆவணங்கள் இல்லாட்டியும் இந்திய குடியுரிமை வழங்குவதுக்கு நடவடிக்கை மேற்கொள்ள மேற்கொள்கிறதுக்காக இந்த திருத்தம் வந்து மேற்கொள்ளப்பட உள்ளது இதை வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இந்த மசோதா வந்து தாக்கல் செய்யப்பட்டது ஆனால் அது வந்து நிறைவேற்றப்படவில்லை அதனால் இப்போ தற்போது மீண்டும் தாக்கல் செய்யப்பட்டிருக்குது அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஆப்ரேஷன் சாஃபத் சாகர் அப்படிங்கிறது எந்த அந்த திட்டம் வந்து எந்த ஆண்டு செயல்படுத்தப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது இது கார்கில் போரில் ஊடுருவல் காரர்களை இந்தியாவை விட்டு வெளியேற்ற ஆப்ரேஷன் விஜய் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேஷன் நடத்தும் போது அதன் ஒரு பகுதியாக வானிலிருந்து குண்டு வீசப்படும் ஆப்ரேஷன் சாஃபத் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டது அடுத்த இது பாருங்கள் சர்வதேச நீச்சல் போட்டி வந்து எந்த நாட்டில் நடைபெறுகிறதுனா தென்கொரியாவில் நடைபெறுகிறது அதுக்கப்புறம் கிரிக்கெட் வீராங்கனை மந்தனா மற்றும் டென்னிஸ் வீரர் ரோஹன் போபண்ணா ஆகியோருக்கு தற்போது எந்த விருது அளிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா அர்ஜுனா விருது அளிக்கப்பட்டிருக்குது இவர்கள் இருவரும் இதன் விழாவின் போது இந்த அர்ஜுனா வர விருது வழங்கிறது விழா நடைபெறும் போது போட்டிகள் அவங்களுக்கு தனித்தனியாக போட்டிகளில் பங்கேற்றதுனால மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் கிரண் ரிஜுடன் நேற்று தான் போய் பெற்றுக்கொண்டிருக்காங்க அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கலாம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தற்போது ஆந்திர மாநிலத்தின் மிதக்கும் சூரிய மின்னாலை மின்னாலை அமைக்க எந்த நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்குதுன்னா பெல் நிறுவனத்துக்கு வந்து அனுமதி வழங்கப்பட்டிருக்குது இது திருச்சியில் உள்ள பெல் நிறுவனத்துக்கு இந்த இதுக்கு வந்து நூறு கோடி மதிப்பில் இருபத்தஞ்சி மெகாவாட் திறனுடைய மின்னாலை வந்து அமைக்க அமை அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இது எந்த இடத்துல இருக்குன்னா ஆந்திர மாநிலம் சிம்ஹாத்திரியில் உள்ள உள்ள இடத்தில் உள்ள நிறுவனம் அமைக்கப்பட இது வழங்கப்பட உள்ளது இந்த நிறுவனத்திற்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெல் நிறுவனமே தெலுங்கானா மாநிலம் ராமகுண்டம் பகுதியில் உள்ள நூறு மெகாவாட் மின்னாலைய அமைக்க அனுமதி பெற்றிருக்குது இதன் மூலம் நூற்றி முப்பது மெகாவட் திறனுடைய நிறுவனமாக வெல் வந்து வளர்ந்திருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் எக்ஸ்ட்ரா குருஷின் இனிமே வரப்போகிறது தற்போது கிரேட் இந்தியன் ஃபஸ்டர்ட் அப்படின்னு மற்றும் லெஸ்ஸர் புளோரிக்கன் அப்படிங்கிற இரண்டு பறவைகளை பாதுகாக்க எந்த இது குழு அமைத்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் குழு அமைத்துள்ளது இது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு பறவைகளும் மிகவும் அபாய கட்டத்தில் அழிந்து உள்ள அழிந்து வரும் உயிரினமான இந்த பறவைகள் இருக்கிறதுனால இதற்காக கா இந்த பறவையினங்களை காக்கிறதுக்காக தீபக் அப்தே ஆசாத் ஆர் அஹ்வானி தனஞ்சய் மோகன் ஆகிய மூன்று பேர் அடங்கிய குழு வந்து அமைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த இரண்டு பறவைகளும் ஏற்கனவே விலங்குகள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டின்படி பாதுகாக்கப்படும் பட்டியலில் இருந்தாலும் இவற்றின் இருப்பிடம் மற்றும் வாழும் சூழ்நிலைக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதால் இந்த நடவடிக்கை வந்து ஏற்கப்பட்டிருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி சிக்ரி வந்து எந்த நாட்டின் நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் இங்கே வந்து உள்ள சர்வதேச வணிக நீதிமன்றத்தில் சிங்கப்பூரில் உள்ள சர்வதேச வணிக நீதிமன்றம் அப்படிங்கிற தெரிஞ்சு வச்சுக்கலாம் இன்டர்நேஷ்னல் கமர்சியல் கோர்ட் அப்படிங்கிறதுல நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்காரு இதில் வந்து ஆகஸ்ட் ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது முதல் ஜனவரி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை இந்த பதவியில் இவர் இருப்பார் இவர் மார்ச் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஓய்வு இது உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்றார் மே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் செய்தி ஒலிபரப்பு அமைப்பின் இயக்குநராகவும் இருந்திருக்கார் மொத்தம் இதில் வந்து பதினாறு நீதிபதிகள் இருக்கிறாங்க அது வந்து இதில் மென்ஷன் பண்ணல தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த இதில் பதினாறு நீதிபதிகள் இருக்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இ சிகரெட் வந்து மூளையை பாதிக்கும் அப்படின்ட்டு எந்த நாட்டு அறிஞர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அமெரிக்காவில் மூளையுன்னுள்ள ஸ்டெம் செல்லை வந்து பாதிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்து ஜூலி ஸ்வீட் அப்படிங்கிறவர் எந்த நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார் அப்படின்னா அசஞ்சர் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்காரு பிரிட்டனை சேர்ந்த அமீர் கான் என்பவர் தற்போது எந்த போட்டியில் சர்வதேச பட்டம் வென்றுள்ளார் அப்படின்னா குத்து சண்டை போட்டியில் வேர்ல்ட் பாக்ஸிங் கவுன் பாக்ஸிங் கவுன்சில் இன்டர்நேஷ்னல் வெல்டர் லைட் அப்படிங்கிற போட்டியின் சூப்பர் பாக்ஸர் லீக்கு லீக் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அப்படிங்கிற ஒரு பட்டத்தை இவர் வென்றிருக்காரு அமீர் கான் அப்படிங்கிறது நமக்கு ஃபேமஸான பேர் ஆனால் இவர் வந்து சாண்டை வீரர் பிரிட்டனை சேர்ந்தவர் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதுனால இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து இந்தியாவின் எந்த மாநிலம் முதல் மின்சாரக்காரே வந்து தயாரிக்க உற்பத்தி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இது வந்து உற்பத்தி துறையில் தமிழ்நாடு வந்து மூன்றா இந்தியாவில் மூன்றாவது மாநிலமாக உள்ளது முதலாவதாக குஜராத் மற்றும் இரண்டாவதாக மகாராஷ்டிரம் உள்ளது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தற்போது லக்ஷயா திட்டம் அப்படிங்கிறது எதற்காக அறிமுக அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா கற்பிணைகளின் நலனுக்காக இந்த திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டு இருக்குது அடுத்து உயர்கழிவுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள பட்ஜெட்டில் எத்தனை சதவீதம் வந்து ஐஐடி கல்வி நிறுவனத்துக்கு ஒதுக்கப்பட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாறு புள்ளி ஏழு சதவீதம் வந்து ஒதுக்கப்பட்டிருக்குது இந்தியாவில் முதன் முதலாக எந்த நிறுவனம் இணையவெளி குற்றங்களால் பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதன்முறையாக தனி தனிநபர் காப்பீடு திட்டம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்குதுன்னா சாரி பஜாஜ் ஜாலியான் பஜாஜ் ஜாலியன்ஸ் இதன் மூலம் இணையதள மோசடி தனி அடையாளம் திருடப்படுதல் வைரல் தாக்குதல் உள்ளாதல் ஆகியவற்றுக்கு காப்பீடு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்குது நாசா வந்து இந்த வருடம் எந்த விண்வெளி திட்டத்தின் ஐம்பதாவது ஆண்டை கொண்டாடுகிறது அப்படின்னா அப்பலோ அப்பலோ லெவன் அப்படிங்கிற விண்கலம் இது வந்து நியல் அம்ஸ்ட்ராங் வந்து நிலவில் கால எடுத்து எடுத்து வச்ச திட்டம் அவரும் ஃபல்ஸ் அல்ட்ரின் அப்படிங்கிறவரும் ஜூலை இருபதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பதில் செஞ்சாங்க இந்த தினம் வந்து கொண்டாடப்படுறது ஜூலை இருபது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் கொண்டா கொண்டாடப்பட உள்ளது ஐம்பதாவது விழா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் நண்பர்களாக அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதோட பிடிஎஃப் லிங்க் இருக்குது டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் இது இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் புதுசாக யூடியூப் வந்து அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படி வரலாற்றையும் காலையில் ஏழு டு எட்டு ஈவினிங் ஏழு டு எட்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப்டேட் பண்ணப்படும் அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் மற்றும் டெலக்ராமில் நம்ம டெய்லி கொஸ்டின் டெஸ்ட் வச்சுருக்கோம் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா கீழே லிங்க் கொடுத்துருங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்